பேர் தேவநாதன். நான் தட்டாஞ்சாவடி தொகுதி இணைச் செயலாளராக இருக்கேன். என்னோட மனைவி பேர் வந்து சந்திரலேகா. எங்களுக்கு நேற்று திருவந்திபுரம் பெருமாள் கோயிலில் கல்யாணம் நடந்துச்சு. காலையில் கல்யாணம் முடிஞ்ச கையோட அண்ணன் வந்து மைக் சின்னத்தை, ஒளிவாங்கி சின்னத்தை வந்து சென்னையில் அறிவித்தாங்க. சரி, நாங்களும் அந்த சின்னத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும், வந்த உறவினர்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த ஒளிவாங்கி சின்னத்தை நாங்களும் புதுப்படமாக எடுத்து வச்சு பரப்புர செஞ்சோம். எல்லாரும் பார்த்துட்டு கண்டிப்பாக வாக்கு செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு வந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் சொன்னாங்க. அங்கேயும் ஒரு பிரபலமாக அந்த சின்னம் போய் சேர்ந்துச்சு. அந்த கோயிலுக்கு வந்தவங்க எல்லாரும் பார்த்து இதுதான் உங்கள் சின்னமா, இதுதான் உங்கள் சின்னமான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னோம். நான் அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா போய் சேர்ந்துச்சு மக்கள்கிட்ட. இப்போ அது மற்ற கட்சிக்குன்னா அந்த ஒரு சின்ன மாத்தணும்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா நாங்க ஆரம்பத்துல இருந்து எங்க அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா, சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தாதீங்க, நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எங்களுக்கு இந்த சின்னம் இல்லை. நீங்க இன்னும் எத்தனை பத்து சின்னம் கொடுத்தாலும் மக்கள் ஓட்டு போடுற மக்கள் எங்களுக்காக தான் ஓட்டு போடுவாங்களே தவிர, சீமானந்தனுக்காக தான் ஓட்டு போடுவாங்க, எங்களோட கொள்கை கருத்துக்காக தான் ஓட்டு போடுவாங்களே தவிர சின்னத்துக்காக ஓட்டு போட மாட்டாங்க. அதனால நீங்க எந்த இந்த சின்ன தெரியல, எந்த சின்ன கொடுத்தாலும் எங்களுக்கு ஒண்ணு போய் சேர்க்கறதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, மக்களை ஓட்டு போட வைக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்க கருத்துக்கு எங்களோட கொள்கைக்கு மக்கள் தானா வந்து ஓட்டு போடுவாங்க.